ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் ஜி ஃபைவ் ஆப்பில் ரிலீஸ் ஆயிருக்க கிங் ஆஃப் சர்ப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் 2021 வந்த ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். ஒரு தீவு காட்டுறாங்க படத்தில், அது ஃபுல்லாக பாம்புங்களாக இருக்குது. அதை ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அந்த தீவை வாங்கிடுறாரு. போய் பார்த்தா அவ்வளோ பாம்பு இருக்குன்றதுனால அந்த பாம்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக பாம்பு பிடிக்கிறவங்களை அரேஞ்ச் பண்ணி நிறையா காஷ் கொடுத்து அந்த பாம்பெல்லாம் பிடிக்க சொல்கிறாங்க. படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை ஆர்வலராக இருக்கார். அவரு ஒரு விஷயத்துக்காக அந்த தீவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. அதை பார்த்து ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அந்த தீவை வாங்கி அங்கே இருக்க பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த தீவை எப்படி மீட்டாங்க, அதே மாதிரி அந்த பாம்புங்களெல்லாம் எப்படி காப்பாற்றினாங்க, அதுக்காக ஹீரோ அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப அழகாக லிப்ஸிங் கூட பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பாம்பு வர சீன், அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரால் வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே இருக்குது. படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாம்பெல்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. படத்தில் வில்லன் அந்த தீவுக்குள்ளே வந்து அதை பாம்பெல்லாம் கொல்ல நினைக்கிறப்போ அவருக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால படத்தை நம்ம ரொம்ப உட்காந்து பார்க்க முடியுது. படத்தோட ரன் டைமும் 1 hour 31 minutes தான் இருக்குது. இந்த படம் நெகட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு பெருசாக எதுவும் இல்லை. கண்டிப்பாக உட்காந்திங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னிங் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். கைஸ் எல்லாரும் ஜிஃபை ஆப்பில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.